பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷூஸ் யூ பே நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா முதல்ல எது ஸ்ட்ரெஸ் அல்சர் ஐபிஎஸ் ஐபிடி போன்ற நிறையா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி பிரச்சனை அப்படிம்போ அதாவது ஜிஐ இஷ்யூஸ் அப்படிம்போம் ஜிஏ இஷ்யூஸ் மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸால் தான் வருது வயத்தில் சாப்பாடு சரி இல்லாட்டி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாங்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு உருவாச்சு அப்படின்னா வயறு கெட்டுப்போம் இந்த தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக 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 நம்ம வயத்தில் ஈவன் டயாபட்டிக் கூட வரக்கூடிய வாய்ப்பு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஹார்ட் அட்டாக் வரதுக்கு பெரும்பாலான காரணம் ஸ்ட்ரெஸ் தான் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வயிறு வேற மூளை வேற டிப்ரெஷன் வேற ஸ்ட்ரெஸ் வேற நினச்சிட்டு இருக்கோம் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா வணக்கம் மேம் வணக்கம் இப்போது என்னுடைய முதல் கேள்வியாக இந்த தடவை இருக்கிறது வந்து ஊர் உலகத்தில் எல்லாருமே சொல்கிற இப்போ ஒரு வார்த்தையாக இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உடல்நிலையை எப்படி பாதிக்கும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா முதல்ல எது ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க நான் ஒரு வேலை செய்கிறேன் உங்களால் ஐம்பது கிலோ தூக்க முடியும் என்னால் நாற்பது கிலோ தான் தூக்க முடியும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவரால் அறுபது கிலோ தூக்க முடியும் இப்போ அவருக்கு எழுபது கிலோ ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு அறுபது கிலோ ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஐம்பது கிலோவே ஸ்ட்ரெஸ்ஸு இதே மாதிரி மனதளவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தாங்கிறது இருக்கும் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது தனக்கு மீறின விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிமோ இன்னொன்று என்ன அப்படிங்கிறப்ப இப்போ கையில் வந்து இந்த ஃபோனை வச்சுட்டுருக்கோம் இதே ஃபோனை இப்படியே ஒரு மணி நேரம் பிடிங்கன்னா கை நடுங்க அமைச்சிரும் ரெண்டு மணி நேரம் புடினா கீழே போய் விட்டுருவோம் ஸோ அப்போ இந்த ஃபோனை பிடிக்கிறதையே ரொம்ப ப்ரொலாங்கடாக செய்யும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகி நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு போகுது அதேமாரி ஃபைட் அண்ட் ஃப்ளைட் அப்படிம்போ அதாவது ஒரு வேகமாக போகிறோம் எழுத்தாப்பில் ஆள் வருது படக்குன்னு பிரேக் போகிறோம் பிரேக் போகிறப்ப நம்ம உடம்புக்குள்ள ஒரு அடர்லைண்ணின் மாதிரியான சில ஹார்மோன்கள் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்லாம் உருவாகி நம்மளுக்கு ஒரு உடனடி செயல்பாடை கொடுக்கும் அதாவது இப்போ நீ ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்ப நம்ம மைண்டு முழுக்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆபத்தை நோக்கி ஒரு ஆபத்தை நோக்கி நம்மளுக்கு வரும் என்ன மாதிரி ஆபத்து வரும் அப்படிங்கிறப்ப நம்ம பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறோம் ஆஃபீஸில் மேனேஜர் திட்டுவார் எக்ஸாமில் நம்மளுக்கு பாஸ் மார்க்கு கிடைக்காது இல்லை இன்றைக்கி நீங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறோம்ல ஐயோ இது இதுக்கு என்ன சொல்லுவாங்களோ இந்த இது போகுமோ போகாதோ இல்லை அடுத்து நம்ம வெளியில் போகணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோடுக்கு கொண்டு வந்துக்கிறோம் உடம்பு ஃப்ளைட் அண்ட் ஃபைட் மோடு அப்படிங்கிறது ஒரு மிருகம் வந்து இன்னொரு மிருகத்தை அடிக்கும்பொழுது அந்த ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமோ மூணு நிமிடமோ ஃபைட் அப்படிங்கிறது திருப்பி அடிக்கிறது ஃப்ளைட் அப்படிங்கிறது ஓடி போடுறது தப்பி போடுறது தப்பி பிழை அல்லது திருப்பி அடி இதுதான் நம்மளோட சர்வைவல் இந்த மோடுக்கு உடம்பு தயாராகும் இப்படி இப்படி ரெடியாக இருக்கும் இந்த மோடை ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தால் உடம்பு தாங்கும் ரெண்டு தடவை வந்தால் தாங்கும் ரப்பர் பேன் மாதிரி எப்போ பாரு ஃபைட் அண்ட் ஃப்ளைட் மோட்லையே வந்தால் பர 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 பரப்பரான்னுக்கு பதற்றத்தோடையே இருக்குது அடுத்து என்ன அடுத்து அடுத்து அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது அங்கே ஓடு இங்கே ஓடு அங்கே ஓடு இங்கே ஓடு அப்படியே மண்டையை சூடாகவே வச்சுருக்குது அப்போ நம்மளோட ஹார்மோன் எல்லாமே தாறு மாற வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஐயோ இவனுக்கு ஆபத்து இவனுக்கு ஆபத்து இவனுக்கு ஆபத்து இவனுக்கு ஐயோ இவனுக்கு ஆபத்துன்னு சொல்லி நம்மளை உடல் கைவிட ஆரம்பிக்கும் அப்போ ஸ்ட்ரெஸ் வந்து பாடி பாதிக்க ஆரம்பிக்கும் நம்ம உடம்பில் அதான் ஒரு ஓரளவுக்கு தான் இழுக்க முடியும் அதுக்கு மேலே இழுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பாதிக்கும் இது என்ன பாதிக்கும் அப்படிங்கிறப்ப ரீசண்டாக நிறைய விலங்குகளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோஷியலைஸ் பண்ணுற விலங்குகள் அந்த மாதிரியான விலங்குகளுக்கு நிறையா விலங்குகளுக்கு அல்சரே வரதில்லை இல்லை மனுஷனுக்கு எப்போ பாரு அல்சர் கேளுங்கள் காரம் சாப்பிட்டா அல்சரம்பான் வெளியூர் போனால் அல்சரம்பான் ஹோட்டலில் சாப்பிட்டா அல்சரும்பாங்க அதெல்லாம் பண்ணால் அல்சர் வருமா விட ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்சர் ஐபிஎஸ் ஐபிடி போன்ற நிறையா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி பிரச்சனை அப்படிம்போம் அதாவது ஜிஐ இஷ்யூஸ் அப்படிம்போம் ஜிஐ இஷ்யூஸ் மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸால் தான் வருது அதை நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குது வயிற்று வலி அல்சர் வயிற்று வலி அல்சர்ன்னு சொல்லி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மறந்துடும் நம்ம வயருங்கிறது இரண்டாவது மூளை நம்ம குடலை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூளை மாதிரியே அமைப்பில் இருக்கும் நம்மளோட மூளை இந்த மூளைக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அந்த தொடர்பு பேர் கட் பிரெயின் ஒய் ஆக்ஸிஸ் இதில் நிறையா நம்மளோட ஹார்மோன் கிளான்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் அதை தவிர்த்து நம்மளோட ஹைப்போதலாமாஸோடையும் ஒரு ஆக்சிஸ் வந்து கட்டோட வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அதாவது வயிறு இருக்குல்ல வயத்தில் சாப்பாடு சரி இல்லாட்டி நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாகும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு உருவாச்சு அப்படின்னா வயறு கெட்டுப்போகும் இந்த தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஸு உருவாக 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 நம்ம வயத்தில் அதாவது ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் கெட்டு கட் லைனிங் அப்படிம்பாங்க அந்த லைனிங்கில் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு உருவாகி இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா வீக்கம் அப்படின்னு சொல்லலாம் சிவந்து போய் வீக்கமாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அது வயத்தில் உருவாகும் சில இன்ஃப்ளமேஷன் அல்சரம் ஆகும் சில இன்ஃப்ளமேஷன் கட் லைனிங்கை இன்ஃப பண்ணி ஆட்டோ இம்யூன் வரைக்கும் கொண்டு போகும் சில இன்ஃப்ளமேஷன் வேறு ஏதாவது பிரச்சனைக்கு கொண்டு போகும் ஈவன் டயாபெட்டிக் கூட வரக்கூடிய வாய்ப்பு ஸ்ட்ரெஸ்னால இருக்குது ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு பெரும்பாலான காரணம் ஸ்ட்ரெஸ் தான் அப்படின்ட்டா மருத்துவர்களே நீங்கள் போய் கேட்டு பாருங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க டெய்லி வாக்கிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிமாங்க இப்படி வயறுன்னு எங்கிட்ட யாராவது பிரச்சனை வந்ததுன்னா உணவை மாத்திரம் இல்லை உணவை எந்த அளவுக்கு மாற்றினா மேடம் எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது மேடம் அது ஒத்துக்காது இது ஒத்துக்காது அப்படிம்பாங்க ஒரு பையன் நீங்கள் நம்ப மாட்டீங்க எங்கிட்ட வந்த பையன் இவ்வளோ சைக்காலஜி சைக்கியாட்டிக் ட்ரக் எடுத்தோம் அவனுக்கு ப்ரோபயோட்டிக்கு கவுன்சிலிங்கு கட்டுக்கு சரியான சாப்பாடு இது மூணும் கொடுக்குறப்ப கட்டோட மைக்ரோபயோட்டாவும் சரியாச்சு ப்ரோபயோட்டிக்னால் அல்சரும் கம்மியாகும்போது சைக்காலஜி கவுன்சிலிங் கட் அமையும் ஆகும்போது அந்த டாக்டர் அவ்வளோ மருந்துகளை அவனால் குறைக்க முடிச்சு நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா வயிறு வேறு மூளை வேறு டிப்ரெஷன் வேறு ஸ்ட்ரெஸ்ஸு வேறுனு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்ததுன்னா வயிறு பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றணும் வெறும் உணவை மட்டும் ஆரோக்கியத்தை மட்டும் நான் வேலை வேலைக்கு சாப்பிட்றேன் எனக்கே அல்சர் வருது நான் வெறும் பருப்பு சாதம் தான் சாப்பிட்றேன்னா என்கிட்ட வருவாங்க அல்சர்னால் அவங்க ஏதோ ஒரு உள்ள மன அழுத்தத்திலையோ மன சோர்விலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தாங்க அப்படின்னா என்ன டயட் என்ன வாக்கிங் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சரியாகாது அவங்களோட அவங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்போயுமே நான் பேசும் பேசும்பொழுது பார்த்துருக்கீங்க நான் டயட் அப்படின்னு சொல்கிறப்ப டயட்டை சொல்லவே மாட்டேன் எங்கிட்ட வரவங்க நூற்றி இருபது நாள் டயட் இருந்தாங்கன்னா நூற்றி இருபது நாளில் வார வாரம் அவங்கள கவுன்சிலிங் பண்ணுவேன் அந்த கவுன்சிலிங் பண்ணால் தான் அவங்க ஆரோக்கியமாக மாறுவாங்க பெரும்பாலும் நம்ம என்ன நினச்சிகிட்ருக்கோம் எக்ஸசைஸு தூக்கம் அது இது எல்லாம் அப்படி இருந்தால் ஹெல்த்துன்னு நினச்சிகிட்ருக்கோம் இங்கே மென்டல் ஹெல்த்து லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது விட்டுரும் மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் அதை சரி பண்ணிக்கணும் இப்போது நீங்கள் சொன்னீங்களே டாக்டர் அதாவது நீ என்ன தான் மூணு வேலை சாப்பிட்டாலும் உனக்கு அல்சர் வருதுன்னா அதுக்கு காரணம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அது எப்படி கனெக்ட் ஆகுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம் அது மனத மனது சம்மந்தப்பட்டது அந்த மனது சம்மந்தப்பட்டது எப்படி நம்மளை பிசிக்கலி எப்படி ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்குது நீங்கள் முன்னாடியே சொன்னேன் கார் வேகமாக போறீங்க அப்படின்னு யாராவது எழுத்தாப்புல வந்தால் யோசிக்கிறீங்களா பட்டானு பிரேக் போடுறோம் ரொம்ப கவலை வந்துச்சுன்னா வயிற்றை கலக்கி நம்ம சம்டைம் பாத்ரூம் கூட போவோம் சில பேருக்கு வந்து வயிறு பயங்கரமாக ரொம்ப வயர்த்த கலக்குது அப்படிமோ வயரத்தில் பட்டாம்பூச்சி வருதுங்க நீங்கள் நீங்கள் பயங்கர உயரத்துக்கு போங்க வயத்து அப்படியே படபட படப்படன்னு வரும் இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு உடம்பு ரீதியாக பண்ணும் நீங்கள் ரொம்ப உயரத்துக்கு போய் மனசுக்குள்ளே ஒரு படப்படப்பு உருவாகுதுல்ல அந்த படபடப்பை நீங்கள் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க ஒரு மனசை பீதியிலேயே வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த படப்படப்பை தொடர்ந்து உள்ளுக்குள்ளே உருவாக்கும் பொழுது அதுதான் ஸ்ட்ரெஸ் அதாவது நீ இப்போ சண்டை போடுற மோட்லேயோ இல்லை ஓடி போடுற தப்பி போகிற மோடிலேயோ இருக்கக்கூடிய ஹார்மோன்களை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் உள்ள ஏற்படுற அந்த செக்ரேஷன் செக்ரியேஷன் அந்த செக்ரியேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளை ஒரு பதற்றத்துலேயும் அப்படியே விழிப்புணர்வுலையும் வச்சுருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் விழிப்புணர்வுங்கிறது இயற்கை எப்போ பாரு அந்த இதுலேயே இருக்கும்போது அதாவது நல்லதுக்கு உருவார யூஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுது அதாவது யூஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பாஸ் ஐயோ வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு எடிட்டிங்லாம் பண்ணிடணும் அப்படின்னு அவசரவசமாக பண்ணுறதுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அரை மணி நேரமாக பத்து நிமிஷமாக உங்களை வேலை செய்ய வைக்கும் அதையே நீங்கள் பத்து மணி நேரம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்குள்ள ஒரு உங்களுக்கே தெரியாத ஒரு பதற்றத்தை உருவாக்கிக்க உருவாக்க உருவாக்க அது உடம்பில் இருக்க ஹார்மோனு கட் மைக்ரோபயோட்டா கட் மைக்ரோபயோட்டா தான் இங்கே பெரிய பிரச்சனை கட் மைக்ரோபயோட்டாங்கிறது நம்ம வயத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அந்த நுண்ணுயிரிகளை ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக பாதிக்குது அந்த நுண்ணுயிரிகள் பேலன்ஸ் தவறினாலே நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் வரும் நிறைய இஷ்யூஸ் வரும் தான் ஸ்ட்ரெஸ் வந்து டயபெட்டிக்கோடு தொடர்புப்படுத்துகிறாங்க ஹார்ட் அட்டாக்கோடு தொடர்புப்படுத்துகிறாங்க பிபியோடு தொடர்புப்படுத்துகிறாங்க கட் இஷ்யூஸ் அதாவது அல்சர் ஐபிடி ஐபிஎஸ் அதாவது இரிட்டபிள் போல் சின்ரோம் இதோடலாம் தொடர்புப்படுத்துகிறாங்க லீக்கி கிட்டோ லீக்கி கட்டு கூட ஸ்ட்ரெஸ்ஸு காணணோங்கிறாங்க அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஸ்ட்ரெஸ்னால உருவாகுது நம்ம என்ன நினைக்கிறோம் கவுன்சிலிங்கிறதெல்லாம் சும்மா சும்மா காசு வாங்கிறதுக்கு தான் கவுன்சிலிங் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்க நினைக்கக்கூடாது எப்படி பிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒரு நியூட்ரிஷன்ட்டையோ இல்லை டாக்டர்ட்டையோ போகிறோமோ மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ கவுன்சிலர்ட்டையோ இல்லை சைக்கியாட்டிஸ்டையோ நம்ம ரெகுலராக செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஏன் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்